ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸில் இல்லை லேப்டாப்ஸில் வந்து ஸ்பீக்கர் எடுக்க மாட்டேங்குது, அதாவது ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரெமிடி தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஸ்பீக்கர் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸில் சவுண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களோட ஆடியோ டிவைசஸ். உங்களோட ஸ்பீக்கர்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஆடியோ டிரைவர் வந்து டிசேபிள் இருக்கா எனேபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். வாங்க, ஆடியோ டிரைவர் டிசேபிள் இருக்கான்னு எப்படி செக் பண்ணலான்னு காமிக்கிறேன். மைக் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்குள்ளே போங்க. மேனேஜ்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இடது பக்கம், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு கீழே ஆடியோ இல்லை அப்படின்னா சவுண்டு அப்படின்னு சவுண்ட் ஹை டெஃபினிஷன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா இப்போ வந்து டிரைவர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை, இதுதான் ப்ராப்ளம். இப்போ ரெண்டாவது வந்து டிசேபிள் இல்லை எனேபிள் இல்லை. மூணாவது என்ன அப்படின்னா டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைங்கிற. ஸோ இப்போ வந்து டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே, ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரோட மாடல், அதாவது மதர் போர்டோட மாடல் இல்லை அப்படின்னா லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப்போட மாடல் உங்களுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்நெட்டில் அதாவது கூகுளில் நீங்கள் உங்களோட மாடல் நம்பரை போட்டு உங்களோட ஆடியோ டிரைவரை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ரன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமெண்ட் வரும். இதோட ஷார்ட்கட் வந்து விண்டோஸ் ஆர், அதாவது ஸ்டார்ட் பட்டன் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமெண்ட் வரும். அதில் போயிட்டு DXDIAG, அதாவது டிஎக்ஸ் டயாக் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்களோட கம்ப்யூட்டரோட நேம், அதாவது இப்போ வந்து ஹெச்பி காம்பேக்ட் லேப்டாப் அதாவது ஹேவல் பேக்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே காம்பேக்ட் 510 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் என்னோட லேப்டாப்போட மாடல் நம்பர். இதுவே உங்களோட டெஸ்க்டாப் இருந்தால் டெஸ்க்டாப்போட மாடல் நம்பர் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் டைப் பண்ணுங்க. இப்போ நான் காம்பேக்ட் 510 டிரைவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அதில் வர்ற ஃபஸ்ட்டு லிங்க், அந்த ஃபஸ்ட்டு லிங்க் வந்து இது வந்து ஹெச்பியோட வெப்சைட். இப்போ நீங்கள் இன்டெலாக இருந்தால் இன்டெல்குள்ளே போகலாம், இன்டெல் போர்டாக இருந்தால். நான் ஹெச்பிங்கும் ஹெச்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் இதோட டிரைவர்ஸை சர்ச் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நான் இந்த சிஸ்டம்ஸில் இருந்து டிரைவர் சர்ச் பண்ணுறனால இது விண்டோஸ் 7 64-bit தானாக எடுத்துக்கும். இதில் பாருங்கள் ஆடியோ டிரைவர் கிளிக் பண்ணியிருக்கேன். இதை நான் டவுன்லோட் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த டிரைவர் வந்து டவுன்லோட் ஆகிரும். அப்புறம் இன்ஸ்டால் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டவுன்லோட் பாத்தில் சேவ் பண்ணிங்களோ அங்கே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஆடியோ டிரைவர் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மோடில் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி நெக்ஸ்ட், ஐ அக்செப்ட் தி ரெக்மெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருக்கும். ஸோ ஓவரால் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இல்லை பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆடியோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ஓகே, ரெடி டு யூஸ், ஹை டெஃபினிஷன் ஆடியோ டிவைஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஆடியோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இப்போ சவுண்ட் வச்சு இல்லை ஏதாவது மீடியா பிளேயர் ப்ளே பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கான இஷ்யூ. ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.